என்னோட பேர் கொரோனா வைரஸ். நான் ரொம்ப ரொம்ப கெட்டவனும் நான் இந்த உலகத்தையே ஆட்டி படிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்கல்ல? ஆமாம், ரொம்ப சரிதான். ஆனால் அதுக்கு காரணம் நான் மட்டும் கிடையாது, அதுக்கு மிகப்பெரிய காரணம் நீங்களும் தான். எப்படின்னு கேட்குறீங்களா? நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. தன்னோட உடம்பை பற்றி அக்கறையே காட்டாமலும் தன்னோட குடும்பத்தை பற்றின கவலையே படாமலும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் தான் எனக்கு பலியாகிறாங்க. எடுத்துக்காட்டால், நீங்கள் கூட்டமான இடத்துக்கு போகும்போது ஒருத்தர் மேலே ஒருத்தர் உரசிட்டு ரொம்ப நெருக்கமாக நீங்கள் போகும்போது என்னால் சுலபமாக எல்லாத்துக்கிட்டேயும் போக முடியுது. அதனால் நீங்கள் கூட்டமான இடத்துக்கு போகிறத தவிர்த்திடுங்க. அடிக்கடி உங்கள் கைகளில் சோப்பு போட்டு கழுவுங்க. சத்தான உணவு சாப்பிடுங்க. முக்கியமாக வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க. அப்படி இருந்தால் நான் எங்கே உங்களை தொந்தரவு பண்ண போகிறேன்? அடுத்து நான் சொல்ல போகிறத ரொம்ப ரொம்ப கவனமாக கேட்டுக்கோங்க. உங்கள் குழந்தைங்களில் ஒருத்தருக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களில் ஒருத்தருக்கும் கொரோனா வைரஸ்ன்ற நான் வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அவங்கள மட்டும்தான் கூட்டிகிட்டு போய் தனிமைப்படுத்தி வச்சுருவாங்க. யாரும் அவங்கள பார்க்க முடியாது, அவங்க கூட பேச முடியாது, அவங்கள கவனிச்சிக்க முடியாது. அதுதான் நீங்கள் அவங்கள பார்க்குற கடைசி நாளாக கூட இருக்கலாம். அவங்க குணமடைஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லது தான், இல்லையா? ஒருவேளை அவங்க எனக்கு பலியாகிட்டாங்கன்னா அவங்க முகத்தை கூட நீங்கள் பார்க்க முடியாது, அவங்க கடைசி காரியத்தை கூட நீங்கள் செய்ய முடியாது. உங்களுக்கு நிஜமாகவே உங்கள் குடும்பத்து மேலே அக்கறை இருந்ததுன்னா தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க. இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன்.